Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மில்லட் நூடுல்ஸ். நான் இன்னைக்கு மில்லட் நூடுல்ஸ் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன கேரட்டை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 4-5 பீன்ஸ் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். குடமிளகாயில பாதி குடமிளகாவை நீளவாக்கில் வெட்டி வச்சிருக்கேன். 4-5 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் செஸ்வான் சாஸ். ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா சூடான உடனே நம்ம நூடுல்ஸை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இந்த மில்லட் செய்யறீங்களா, நூடுல்ஸ் மில்லட் நூடுல்ஸ் சேர்த்துடலாம். இதில் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த ஆயில் எதுக்கு விடுறோன்னா, அது மில்லட் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடுறோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா கொதித்த பிறகு தான் உள்ளே சேர்க்கணும், இல்லைன்னா வந்து பாத்திரத்தில் அடியில் போய் ஒட்டிக்குவோம். நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு டேப் வாட்டரில் கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை வடிய விட்டுருக்கேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதை சேர்த்துடலாம். ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் குச்சி கண்ணாடி மாதிரி வதங்கின உடனே நம்ம இந்த காய்கறிகளை சேர்த்துடலாம். ஸ்டேஜில் கேரட் இதையும் சேர்த்துறேன். குடமிளகா கேரட்டு பீன்ஸ் கேரட்டு பீன்ஸு குடமிளகா கோஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அந்த காய்கறி தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும்.
நம்ம சாஸ் எல்லாம் வேற ஊற்ற வேண்டியிருக்கு, அதனால அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால கொஞ்சமாக நம்ம காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த மிளகு பவுடர் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். செஸ்வான் சாஸ், சில்லி சாஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. காய்கறி எல்லாம் நல்லா வெந்து சாஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த நூடுல்ஸை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுக்கணும் இல்லையா, இதில் சேர்த்துடலாம். நல்லா இப்படி கலரி விட்டுருந்தானுங்க. இவ்வளோதாங்க நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய சுவையான மில்லட் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. எல்லா காய்கறியும் போட்டிருக்கிறதுனால இது ஒரு சத்தான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் செய்கிற நூடுல்ஸை விட இதில் செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. அது எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குங்க.